சேலத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கண்டித்து வாகனங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றிருக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இரு சக்கர வாகனத்துடன் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கு இந்த விலை உயர்வு கண்டித்து தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சியினர் போராட்டம் நடத்தி வந்துட்டு அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கண்டித்து இரு வாகனங்களை பிரதமரிடம் ஒப்படைக்க கோரி சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றிருக்கு இந்த போராட்டத்துல மத்திய அரசு கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியிருக்காங்க மேலும் இருசக்கர வாகனங்களை தோளில் சுமந்து ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தி இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்திருக்காங்க ஆர்ப்பாட்டத்துல முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்துகிட்டாங்க